அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் சுந்தர் பரமார்த்தலைக்கம். அஜீரணத்தினால நிறைய வியாதிகள் வருது. அஜீரணம் என்ன? உண்ணக்கூடிய ஆகாரம் நம்ம வயிற்றில் சரியாக ஜீரணமாகாமல் வாயு தொந்தரவுகளையோ ஒரு அஜீரண கோளாறையோ மலச்சிக்கலையோ ஏற்படுத்துறது எல்லாமே ஒரு இன்டைஜன் நம்ம சொல்றோம். அப்போ உண்ணக்கூடிய ஆகாரத்தை நம்ம மென்னு சாப்பிட்றது நல்லதுன்னு நமக்கு தெரியும். மென்னு சாப்பிட்டா ஈஸியாக ஜீரணமாகும் தெரியும். அதே நேரத்தில் தெரியாத ஒன்று என்னன்னு பார்த்தா, நிறைய நபர்கள் ஒரு திருமண வீட்டில் கூட பார்க்கும்போது தண்ணி கொண்டா தண்ணி கொண்டான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. சாப்பிடும் பொழுது ஒவ்வொரு மடக்காக குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாட்டர் பாட்டில் காலியாக இன்னொரு வாட்டர் பாட்டில்லாம் வாங்குற நபர்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ சாப்பிடும் பொழுது தண்ணி குடிக்கலாமா இல்லை குடிக்கக்கூடாதா? திடீர் விக்கிட்டு என்ன சார் பண்றது? குடிச்சுதான் ஆகணும். ஆனா ஏன் விக்குது? அவசர அவசரமா சாப்பிடறதுனால தொண்டையில விக்குதுங்க. நல்ல மென்னு உமி நீரோடு கலக்க செய்து உணவை உணவு கூழ்னு சொல்லக்கூடிய போலஸா மாத்தி நீங்க சாப்பிட்டீங்கன்னா நிச்சயம் விக்கல் வராது. அப்போ குடிக்கக்கூடிய தண்ணீர் எந்த அளவுல நம்ம குடுக்கிறோன்றத பொறுத்து நாம் சாப்பிடக்கூடிய ஆகாரம் நல்ல ஜீரணத்தை ஆகுமா இல்ல உடலுக்கு பலத்தை கொடுக்குமான்னு அற்புதமாக ஆயுர்வேதத்துல ஒரு சூப்பரான ஒரு ஸ்லோகம் இருக்குங்க. என்னன்னா, போஜனே ச அமிர்தம் வாரி ஜீர்ணே வாரி பலப்ரதம். வாரின்னா தண்ணிங்க, ஓகேங்களா? போஜனே ச அமிர்தம் வாரி, சாப்பிடும் போது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிச்சிங்கன்னா அது அமிர்தத்திற்கு சமம். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கால் டம்ளர் தண்ணீர் ஆகாரம் சாப்பிடும் போது அப்பப்ப ஒவ்வொரு சிப்பை சிப்பா நம்ம குடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஜீரணத்துக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணும். எப்படி நமக்கு சில வண்டியில பெட்ரோல் கூட ஆயில் மிக்ஸ் பண்ற மாதிரி. ஜீர்ணே வாரி பலப்ரதம், சாப்பிட்ட சாப்பாடு சாப்பிட்டு ஒரு ஹாஃப் அனவர் முக்கால் மணி நேரம் கழிச்சு ஒரு ஏப்பம் வந்ததுக்கு அப்புறமாக நம்ம தண்ணி கொஞ்சம் குடிச்சோம்னா அது உடலுக்கு பலத்தை கொடுக்கும். போஜனாந்தே விஷம், சாப்பிட்டவுடனே தண்ணி நிறைய குடிப்போம் பார்த்தீங்களா, அப்படி குடிக்கிறது அஜீரண கோளாறை ஏற்படுத்தி உடலுக்கு விஷம் போன்று உடலை பலப்படுத்தாது, உடலை ரணப்படுத்தும், வியாதிகளை உண்டு பண்ண செய்யும். அப்போ சாப்பிடக்கூடிய ஆகாரம் எவ்வளவு முக்கியமோ அதை விட மிக மிக முக்கியமானது, சாப்பிடும்போது கொஞ்சமா தண்ணி குடிச்சுக்கோங்க. ஜீரணம் ஆனதுக்கு அப்புறமா தண்ணீர் தாராளமா நம்ம தாகத்திற்கு தகுந்தவாறு நம்ம குடிங்க. சாப்பிட்டவுடனே தண்ணி நிறைய குடிக்கிற பழக்கம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை மாற்றிக்கொள்ளுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள் என்று ஜெய் கபிசா மற்றும் சத்கிரியா குழுமங்களின் சார்பாக மகிழ்வோடு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.